ஆண்டவருடைய நற்கருணை ஆராதனைக்குள் நுழைகிறோம். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக எல்லோரும் அமைதியோடு அவரை துதித்து ஆராதிக்க வண்ணமாக அவரை புகழ்ந்து நாம் அவரை ஆராதிப்போம். நித்திய ஸ்தோதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய ஆராதனை இத்தி செய்யும் போறியோ நித்திய ஸ்தோதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய ஆராதனை இத்தி செய்யும் போறியோ நித்திய ஸ்தோதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாயாரணே இத்தி செய்யும் போறியோ. ஆண்டவருடைய இயேசு நம்முடைய மத்தியில் வல்லமையோடு பிரசன்னமாக இருக்கிற அற்புத நேரம் இது. மாட்சியோடு வரவிருக்கிற ஆண்டவர் இன்று இப்பொழுது என் கண் முன்னே மிக எளிமையோடு மிக சாதாரணமான இந்த அப்பத்தில் அவர் வீற்றிருக்கிறார், எழுந்தள்ளி வந்திருக்கிறார். என் உள்ளத்துக்குள்ளே அவர் வந்திருக்கிறார். ஒரே ஒரு காரணம்தான், அவர் என்னோடு கூட, என் உடலோடு கூட, என் இதயத்தோடு கூட இரண்டரை கலந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். எனவேதான் மிக எளிமையாக மிக சாதாரணமாக அவர் என்னோடு கூட வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார். அவர் வாழுகிற கடவுள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கடவுளாக வாழுகிறவராயிருக்கிறார். நற்கரணிலே வாழுகிறவராயிருக்கிறார். அவரே எல்லா விதமான ஆசீர்வாதத்தின் ஊற்றாகவும் இருக்கிறார். நற்கரணை, அவருடைய வல்லமை, ஆண்டுடைய மாட்சி, ஆண்டுடைய இரக்கம், அவருடைய கருணை, அவருடைய தாராளம் என்று சொல்லி நற்கருணை பலவிதமான ஆசீர்வாதங்கள் ஊற்றாக இருக்கிறது என்று நம்பவும் சுசிப்பு அன்புக்குள்ள இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் ஆராதிக்க இருக்கிறோம். அன்பே அமுதே என்று சொல்லி ஆராதனை செய்ய இருக்கிறோம். அவரின் வாயார் அழைத்து நாம் ஆராதனை செய்விருக்கிறோம். உள்ளத்து உணர்வுகள் எல்லாம் அவரிடத்திலே கொட்டி தீர்த்து, நம்முடைய பாசத்தை எல்லாம் அவர் மீது கொட்டி தீர்த்து, நம்ம நம்பிக்கையெல்லாம் அவர்களை கொட்டி தீர்த்து நம்மை ஆராதிக்க இருக்கிறோம். ஆண்டவர் அனைத்து ஆராதனைக்கும் தகுதி உள்ளவராயிருக்கிறார். எல்லா ஆராதனைக்கு புகழ்ச்சிக்கும் அவர் ஏற்புடையவராயிருக்கிறார். அவரை ஆராதிப்பதினால் அவருக்கு எந்த பலனும் இல்லை. இந்த நெருக்கடி ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதனால் அவருக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை. நான் வாழ்வு பெறும் பொருட்டே இது நடக்கிறது. நான் வாழ்வு பெறும் பொருட்டே நீங்கள் இது விசுவசிக்கும்படியாகவும் விசுவசித்து வாழ்வு பெறும்படியாகவே இவையெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு கூட என்று இப்பொழுது பிரசன்னமாய் இருக்கிறார். எனவே அன்பாந்தவர்களே, அந்த அன்பின் ஆண்டவரை, அந்த அமுதத்தின் ஆண்டவரை, அந்த ஆற்றலின் ஆண்டவரை, அந்த மகிமையின் ஆண்டவரை உள்ளமாற ஏற்றுக்கொள்வோம். அவருடைய பிரசன்னத்தை உள்ளமாற உணர்வோம். அவரை நோக்கி கூவி அழைத்து, என் அன்பே, என் அமுதே, என் ஆண்டவரே என்று சொல்லி முழுமையாக உணர்ந்து நாம் பாடி நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். அன்பே அமுதே ஆராதனை அருளே நிறைவே ஆராதனை சரிபட விளரும். அன்பே அமுதே ஆராதனை அருளே நிறைவே ஆராதனை
ஆலய தலைவா ஆராதனை அழகுள்ள தேவனே ஆராதனை ஆலய தலைவா ஆராதனை அழகுள்ள தேவனே ஆராதனை அன்பே அமுதே ஆராதனை அருளே நிறைவே ஆராதனை நற்கருணை அருள் தரும் மருந்தாய் இருக்கிறது நற்கருணை வாழ்விக்கும் திருவிருந்தாய் இருக்கிறது உணர்வு கொடுக்கிற உயிர் பொருளாய் நற்கருணை இருக்கிறது நமக்குள்ளே வாழ்ந்திடும் உணவாகவும் அதுவே இருக்கிறது ஆராதிப்போம் ஆராதனை செய்து உளமாற ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆராதனை செய்து புகழ்வோம் வாழ்விக்கும் திருவிருந்தா என்னை உணர்விக்கும் உயிர் பொருளா என்னில் வாழ்ந்திடும் இறை உணவே என்னை உணர்விக்கும் உயிர் பொருளா என்னில் வாழ்ந்திடும் இறை உணவே அன்பே அமுதே ஆராதனை அருளே நிறைவே ஆராதனை அன்பே அமுதே ஆராதனை அருளே நிறைவே ஆராதனை மனக்கவலை ஒரு மனிதனை பெரிய வியாதியாக இருக்கிறார் அந்த மனக்கவலையிலே ஆறுதலாக இருக்கிற ஆண்டவர் மட்டுமே அந்த மனக்கவலையில் நான் சோர்ந்து போகிற பொழுதும் தேய்ச்சுகிறவர் என் ஆண்டவர் மட்டுமே அவரே என் வாழ்க்கையினுடைய மாற்றங்களை உருவாக்குறவராக இருக்கிறார் என்னில் வாழ்ந்து கொண்டே என்னை மாற்றுகிறவராக இருக்கிறார் அவர் என்னில் வருகிற பொழுதெல்லாம் எனக்கு ஒரு புது மாற்றத்தை ஒரு புது உணர்வை ஒரு புது தெம்பை நமக்குள் ஊட்டுகிற புது உற்சாகத்தை தருகின்ற புது வாழ்வை தருகிற சுகத்தை தருகிற என் கடவுளாக இருக்கிறார் எனவே அவரையும் ஆராதிப்போம் அந்த ஆண்டவரே அந்த இயேசுவை உயிர் வாழும் கடவுளின் திருமகனை இந்த தாவீதின் திருமகனை நாம் ஆராதித்து வாழ வாழ்வின் காரியங்களை நமதாக்கிக் கொள்ள நாம் ஆராதித்து பாடுவோம் உள்ளம் சோர்கையில் தேறுதலாய் மனக்கவலையில் ஆறுதலாய் உள்ளம் சோர்கையில் தேறுதலாய் என் வாழ்க்கையின் மாறுதலாய் என்னில் வாழ்ந்திடும் மறை பொருளே என் வாழ்க்கையின் மாறுதலாய் என்னில் வாழ்ந்திடும் மறை பொருளே அன்பே அமுதே ஆராதனை அருளே நிறைவே ஆராதனை அன்பே அமுதே ஆராதனை அருளே நிறைவே ஆராதனை ஆலய தலைவாராதனை அழகுள்ள தேவனே ஆராதனை ஆலய தலைவாராதனை அழகுள்ள தேவனே ஆராதனை அன்பே அமுதே ஆராதனை அருளே நிறைவே ஆராதனை ஒரு
நோயின் மருத்துவராய், நம் வேதனைகளை தீர்க்கிறவராய், சுகம் தருகிற அமுதாய் நம்ம இருக்கின்ற ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். சுகம் தரும் தேனமுதா என்னில் வாழ்நிடும் அருளமுதே, என்னில் சுகம் தரும் தேனமுதா என்னில் வாழ்நிடும் அருளமுதே. எல்லோரும் அன்பே அமுதே ஆராதனை அருளே நிறைவே ஆராதனை, அன்பே அமுதே ஆராதனை அருளே நிறைவே ஆராதனை, ஆலய தலைவா ஆராதனை அழகுள்ள தேவனை ஆராதனை, ஆலய தலைவா அன்புடத்திலே முழுமையாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆராதனையின் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவரை வாயார் உளமாற ஆராதித்து மகிழ்ந்திருக்கிறோம். அவர் நமக்கு என்னவாக இருக்கிறார் என்றெல்லாம் போற்றி புகழ்ந்திருக்கிறோம். அது என் வாழ்க்கை உண்மையாக மாற வேண்டும், என் வாழ்க்கையினுடைய உண்மையாக மாற வேண்டும், எனக்கு ஆசீர்வாதம் எனக்கு வல்லமையாய் மாற வேண்டும், ஆற்றலாய் மாற வேண்டும், எனக்கு ஆறுதலாய் சுகம் தருகிற தேனமுதாய் அது மாற்றம் பெற வேண்டும். ஒப்பு கொடுப்போம். அன்பு கருவுகளை உள்ள துணர்வுகள் எல்லாம் ஒப்பு கொடுத்து நம்முடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவரத்தில் வைப்போம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய நற்செய்தியிலே நாம் தியானித்த போது அழியாத ஒழியாத ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி நாம் தியானித்தோம். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே ஒழியாது. லூக்கா 21:31. அன்பார்ந்தவர்கள், இன்றைய முதல் மாசகம் திருவழிபாட்டு நூலிலிருந்து 20வது அதிகாரம் பிரிவிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே சொல்லப்படுகிற ஒருமையான காரியம் இருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தை மட்டுமில்லை, என்னுடைய வார்த்தை கூட ஒழியாது, என் வார்த்தை கூட ஒழியாது. உண்மை, ஆண்டுடைய வார்த்தை மட்டுமில்லை, என்னுடைய வார்த்தைகள் கூட ஒழியாது. எப்போது வரலாம்? ஆண்டவர் வருகிற அந்த காலம் வரை, இறுதி தீர்ப்பு நாள் வரை என்னுடைய வார்த்தை கூட ஒழியாது என இன்றைய திருவழிபாடு சொல்லுகிறது. அங்கே வாழ்வின் புத்தகம் ஒன்று இருக்கிறது. அதில் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? நான் என்ன செய்கிறேன்னு ஒவ்வொன்றும் எழுதப்பட்டிருக்கிறது. நான் என்ன பேசுகிறேன், என்ன செய்கிறேன், என்ன பண்ணுறேன், அங்கே அது எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே ஒழிந்து போகாது, என் வார்த்தைகள் கூட ஒழியாது. எனவே ஆண்டவர்கிட்ட, அப்படியா ஆண்டவரே, ஞாபகம் இல்லையே எனக்கு, தெரியலையா ஆண்டவரே, அப்படியா அப்படியா பேசிட்டேன், ஐயோ அப்படிலாம் நான் பேச மாட்டேன் ஆண்டவர், நான் எவ்வளோ நல்ல பிள்ளை ஆண்டவர், நான் சொல்ல முடியாது. எல்லாம் அக்கௌண்டன்ட் எல்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க, பத்திரமாக எழுதி வச்சுருக்கிறாங்க. வாழ்வி நூலில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு நூலாக இருக்குது, நம்ம செஞ்ச கெட்டதை எழுதி வச்சுருப்பாங்க போல. அதில்
சொல்கிறார். வாழ்வின் நூல் ஒன்று இன்னொரு நூலம் இருக்கிறது. ஆகவே நான் செய்கிற நல்லதும் எழுதப்பட்டிருக்கிறது, தீமைகளும் எழுதப்படும். என்னுடைய வாழ்வின் வார்த்தைகள், என்னுடைய செயல்கள், என்னுடைய சிந்தனை, என் இதயத்தின் சிந்தனைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எனவே ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய உள்ளத்தை நான் அறிவேன், இதய சிந்தனைகளை அறிவேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நோவா பற்றி சொல்கிறாரு, நோவா விட்டுருப்பா இந்த மக்கள் எல்லாம் இப்படி தான், இனிமே தண்ணி வச்சலாம் இந்த மக்களை அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன்னா இந்த மக்களுடைய இதயங்கள், இதய சிந்தனை இளமை பொழுதிலிருந்து தீயதை நாடி இருக்கிறது என்று சொல்கிறார். அதான் நோவா கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், இளமை பொழுவதிலிருந்தே அது தீமையின் மீது நாட்டம் கொண்டதாக இருக்கிறது. அதனால் நான் பொறுத்துக்கிறேன், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் இரக்கமாக இருக்கிறேன், இனிமேல் நீரை கொண்டு இந்த உலகத்தை அழிக்காமல் நான் இருப்பேன் என்று சொல்லி நோவாக்கு ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். அன்பாந்தவர்களே, உள்ளத்தின் உணர்வுகளை, இதய சிந்தனைகளை ஆய்ந்து அறிகிறவர் ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா. நீயும் வெளிப்புற தோட்டத்தை பார்க்குற மனுஷன், நான் ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறேன், இதயத்தை பார்க்கிறேன் என்று தாவீதை அவர் தேர்ந்தெடுக்கிற பொழுது சாமுவேலுக்கு அந்த வார்த்தைகளை சொல்கிறார். அங்கே அன்புக்குறவில்லை, என் வார்த்தைகள் ஒழியாது ஜாக்கிரதையாக இருக்கணும், என் வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது ஜாக்கிரதையாக இருக்கணும், நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் எழுதப்பட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரும் பார்க்கல, யாரும் என்ன கண்டுக்கலைன்னு சொல்லிட்டு அடுத்தவருக்கு தீங்கு இழைக்கிற தீங்கு நினைப்பது, அடுத்தவருடைய பற்றி நாம் இன்னும் அதிகமாக மோசமாக என் வாழ்க்கையில் நினைத்து அல்லது செய்து கொண்டிருப்பது ஆண்டவருக்கு வெளிச்சமாக இருக்கிறது, அவருக்கு நான் கணக்கு கொடுத்தாக வேண்டும். அதான் இன்றைய திருவழிபாடு சொல்லுகிறது. அந்த நூலிலே, வாழ்வு நூலிலே யாரெல்லாம் எழுதப்படுது, அப்போ நான் வாழ்வுக்குரிய காரியத்தை நான் செஞ்சால் நான் என்னுடைய பெயர் வாழ்வு நூல் எழுதப்பட்டிருக்கோம், அப்போ நான் அங்கே வாழ்வேன், அவரோடு வாழ்வேன் காலங்காலமாக. அதுதான் என்னுடைய வாழ்வு, அதுதான் என்னுடைய நிலையான வாழ் அது அழைக்கப்பட்டிருக்கிறேன், அதற்காண்டவனை படைத்திருக்கிறார். அந்த வாழ்வு எனக்கு உண்டு இல்லைன்னு சொன்னால், இல்லைன்னு சொன்னால் அது எரிந்து கொடுற நெருப்பு, நெருப்பு கடல்களே தூக்கி வீசப்படுவேன் என்று சொல்லப்படுகிறது. நான் சொல்லலை, யோவான் காட்சி கண்டு ஆண்டவர் வெளிப்பாட்டை சொல்லுகிறார், ஆண்டவர் வெளிப்படுத்துதலை சொல்லுகிறார். அந்த வாழ்வின் நூலிலே ஒருவேளை நான் எழுதப்படாமல் போயிருப்பேன் என்று சொன்னால், என் பெயர் அங்கே இல்லாமல் அழிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால், நான் நெருப்பு கடலிலே தூக்கி வீசப்பட்டு அங்கேயே நான் பொசுங்கி கொண்டிருப்பேன், அவ்வளோதான். அன்புக்குரிய உள்ள பல நேரங்களில் இதெல்லாம் உண்மையாக இருக்கும், சும்மா கப்ஸா விட்றாருங்க போய் இவங்க எல்லாம், சும்மா ஏதாவது விட்டு விட்றாங்க, இதெல்லாம் நடக்க போகுது போ, யார் நான் எவ்வளோ ஸ்மார்ட்டு, நான் எவ்வளோ எனக்கு அறிவு என்ன, திறமை என்ன, எத்தனை பேரை நான் பார்க்குறேன், எத்தனை பேரை தபாச்சிருக்கிறேன், அதெல்லாம் அன்புக்குரியவுங்களே அதெல்லாம் அப்படியே படம் போட்டு காமிக்கிறப்பல கடைசி நேரத்தில் நமக்கு முன்னாடியே ஓடும், அங்கே போய் செக் பண்ண தேவையில்ல. ஆண்டவரே என்னை பற்றி என்ன எழுதி வச்சுக்கிறீங்க காமிங்க ஆண்டவர், மேலெல்லாம் கேட்க தேவையில்ல, இங்கே பார்த்தாலே தெரியும், நம்ம கண் முன்னாடி அப்படியே ஓடும், எல்லாம் ஓடும். அப்போ தான் வந்து இந்த பக்கம் கண்ணீர் வடியும், அப்படியே நாக்கு ஏதாவது பேசணும்னு தோணும், நாக்கு வராது. கண்ணீர் பார்த்து யாரையாவது பார்த்து ஒரு கை குலுக்கி சாரி மன்னிச்சுக்கோ உனக்கு இதெல்லாம் செஞ்சிட்டேன்னு சொல்லே தோணும், கை வராது இல்லையா. ஏதாவது பேசணும்னு தோணும், நினைவே இருக்காது. எல்லாம் சொல்லுவாங்க, எப்பா தட்டி எப்பா இப்போ வந்திருக்கிறாங்க பாரு, எந்திருக்காங்க பாரு, மனசில் தெரியும் அவங்க தான் வந்திருக்காங்கன்னு தெரியும், ஐயோ இப்போயாவது பேசிடலாமே, இப்போயாவது மன்னிப்பு கட்டிடலாமே, இப்போயாவது சமாதானமாக தோணும், ஒன்றே நடக்காது. ஏன்னா என் மனசுக்குள்ளே ஓடும், ஆனால் வெளியே நடக்கிறதுக்கு யாருக்கும் தெரியாது மனசுக்குள்ளே என்ன ஓடுதுன்னு, அவருக்கு தெரியும். அன்பந்தவர்களே, ஏன் வந்து இப்போதெல்லாம் முன்னாடி நம்முடைய திருச்சபையில் வந்து தங்களுடைய உயிரை மாய்த்துக்கொள்வர்களுக்கு கலரை கூட கொடுக்க மாட்டாங்க இல்லையா, உண்மை தானே, கலரில் இடம் இருக்காது, தூக்கு மாட்டுறவங்க, விஷம் குடிச்சு சாப்பிட்றோம், தற்கொலை செய்துக்கிறவங்கலாம் தரமாட்டாங்க. ஆனால் இப்போ திருச்சபை அவளுக்கு கொஞ்சம் சலுகை கொடுக்கறது, ஓரமாக அவங்கள வச்சுங்க. ஏன், ஒரே ஒரு காரணம் தான், ஒருவேளை அந்த ஆன்மா அந்த கடைசி நேரத்தில் துன்புறும் பொழுது ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க என்று சொல்லி ஒருவேளை தன் ஆண்டவரை நோக்கி கூக்குறல் எழுப்பியிருந்தா, அந்த நல்ல கல்வன் கத்தனா இல்லையா, ஆண்டவரே அந்த கடைசி நான் தப்பு பண்ணவன் தான் ஏற்றுக்கணும், நீங்கள் அரசுரமேறுமோடு எனக்கு கொஞ்சம் நினைவு கூறுங்க ஆண்டவர்கிட்ட, அந்த ஆன்மா ஆண்டவருடைய ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு அதே சமயத்தில் நம்பிக்கையோடு அந்த ஒரு ஜபம் செய்தது இல்லையா, ஆண்டவரும் பார்த்து சரி நான் நீ என்னோட நீ இருப்பேன்னு ஒரு வாக்குறுதியும் கொடுக்குறார், அவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார்,
எனவே அதுபோல ஒருவேளை அந்த ஆன்மா அப்படி எதிர்நோக்கி ஒருவேளை செய்து ஆண்டவரும் இறக்கம் காட்டியிருந்தா நான் பாதகமாகிடக்கூடாது, அப்போ நான் வந்து ஆண்டவருக்கு எதிராக இருந்துடக்கூடாது. எனவே அதை யோசித்து தான் திருச்சபை சரி கொஞ்சம் சலுகை கொடுத்துருக்கிறது, கொஞ்சம் ஓரமாக பக்கத்தில் வச்சுங்க. ஏன் ஏன் செய்கிறோம்? இதுபோல் யாரும் செய்யக்கூடாது என்பதற்காக தான், அது வேற ஒன்றும் கிடையாது. யாரும் தன்னுடைய உயிரை எடுத்துக்கொள்வதற்கான உரிமை இல்லை, எனவே அப்படி யாரும் செய்யக்கூடாது என்று எச்சரிப்பதற்காக தான் அது. உனக்கும் இப்படி நடந்தால் உனக்கு இப்படி தான் நடக்கும் என்பதற்கான ஒரு எச்சரிக்கை தான் அது. ஏன்னா ஆண்டுடைய வாழ்க்கை அவருடையது, அவர் கையில் இருக்கிற, அவர் கொடுத்தது, என்று இல்லை நான் ஒன்று கொண்டு வரல, அவர் கொடுத்த வாழ்க்கை, அவர் கொடுத்த பிச்சை. ஆகவே நான் என் இஷ்டம் போல இதை செலவழிப்பதற்கு எனக்கு உரிமை இல்லை, மாய்த்து கொள்வதற்கு எனக்கு உரிமை இல்லை. அவன் பக்கிரியுள்ள வாழ்வின் நூலிலே ஒவ்வொரு காரியமும் எழுதப்பட்டிருக்கிறது. யோசித்து பார்ப்போம். அப்போ இப்போ கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம் அக்கௌண்ட்டு, பேங்க் பேலன்ஸ்லாம் செக் பண்ணி பார்ப்போம் அடிக்கடி. என்னுடைய இதில் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, அக்கௌண்ட்டில் எஃப்டி எவ்வளோ வச்சுக்கிறோம், நகை எவ்வளோ வச்சுக்கிறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்களா. அப்பப்போ யாராவது பார்ப்போம், ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன் போவோம், அப்படியே யாராவது ஜக ஜக நகை மாட்டி வந்திருப்பாங்க. அப்புறம் தோணும், அப்படியா நான் எவ்வளோ வச்சுக்கேன்னு தெரியுமா, நான் வீட்டில் வச்சுட்டு வந்துக்கிறேன் அவ்வளோதான், வீட்டில் போய் செக் பண்ணிக்குவோம் கரெக்டாக இருக்குதா. ஆ இருக்குது. ஏ நீ நம்ம உன்னோட நான் அதிகம் வச்சுக்கிறேன் பாரு, அப்படிலாம் செக் பண்ணி பார்த்துக்குவோம் இல்லையா அன்புக்குரியவர்கள். இன்று வேற ஒன்று செக் பண்ணி பார்ப்போம், உண்மையிலே வாழ்வின் புத்தகத்திலே என் பெயர் எழுதப்பட்டிருக்குமா? வாழ்வின் புத்தகத்தில் என் பெயர் எழுதப்பட்டதை என்னுடைய வாழ்வின் காரியங்கள் என்னென்ன எழுதப்பட்டிருக்கோம் அந்த புத்தகத்தை திறந்தா, இன்றைக்கு நான் போ இந்த நேரத்தில் நான் அங்கே போனால், அவர் பிரசன்னத்துக்கு போனால், ஒருவேளை வானத்துவதர் அந்த வாழ்வின் புத்தகத்தை திறந்து வச்சா என் பெயருக்கு என்னென்னலாம் இருக்கும், என்ன இருக்கும், ஏதாவது தேருமா, ஏதாவது தேருமா? ஆண்டவரே கொஞ்சம் இறக்கத்தை காமிங்கன்னு கேட்கறதுக்காவது அங்கே ஏதாவது இருக்குமா யோசித்து பார்ப்போம். அந்த கேள்வி அதுதான் இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அவனுடைய வார்த்தை போலவே என்னுடைய வார்த்தைகள் ஒழியாது, நான் கணக்கு கொடுக்குறவர்களும் ஒழியாது, அழிக்கப்படாது. என்னுடைய செயல்கள் நான் அவரிடத்தில் கணக்கு கொடுக்குறவர் அழிக்கப்படாது, அது அவை யாவும் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே எச்சரிக்கையோடு இருப்போம், எச்சரிக்கையோடு இருப்போம், விழிப்போடு இருப்போம், ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபித்து கொண்டிருப்போம். அதுதான் நம்மை தப்பித்துக் கொள்வதற்கான வழியாக இருக்கிறது. அவருடைய பிரசன்னத்திலிருந்து நம்மை எப்பொழுதுமே தங்கி இருப்பதற்கான வழியாக இருக்கிறது, அவர் பிரசன்னத்தை வாழ்ந்து அனுபவிப்பதற்கான ஒரு வழியாக இருக்கிறது. எனவே விழிப்போயிருந்து நாம் ஜெபித்து நம்முடைய வாழ்வை நம்மதாக்கிக் கொள்வோம். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமான அருளை, கிருபையை, அவர் கொடுக்கிற எண்ணற்ற நன்மைகளை வீணாக்கி விடாதபடிக்கு நாம் அதை வைத்து இன்னும் பல மடங்கு பல மடங்கு பல மடங்கு சம்பாதித்து நாம் நன்று நன்று நம்பிக்கைக்குரிய பணியாளனே, நம்பிக்கைக்குரிய என் மகனே மகளே வா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்ற பேறு பெற்றவர்களே வாருங்கள், தந்தையின் ஆசை பெற்றவர்களே வாருங்கள் என்று சொல்லி என்னையும் உங்களை அழைக்கிற அளவுக்கு ஆண்டவர் விரும்புகிறார், அவர் தயாராக இருக்கிறார். எனவே தான் இந்த ஆசீர்வாதம், எனவே தான் இந்த நன்மைகளை ஆண்டவர் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார். எனவே பெற்றுக்கொண்டவைகளை பல மடங்காக்குவோம், பெற்றுக்கொண்டவர்களை வைத்து வாழ்வை சம்பாதித்துக் கொள்வோம், இறைவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை வைத்து வாழ்வை சம்பாதித்துக் கொள்வோம். ஆகவே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அனைவருமாக சேர்ந்து ஆண்டவரே நானாக வந்திருக்கிறேன், கண்களை மூடுவோமா? ஒரு கண கண்களை மூடி ஆண்டவரே என்னுடைய இயலாமை எனக்கு தெரியும் ஆண்டவரே, என் பலவீனம் எனக்கு தெரியும் ஆண்டவரே, நான் எவ்வளவு பாவம் செய்திருக்க எனக்கு தெரியும் ஆண்டவரே, உமக்கு வெளிச்சமாயிருப்பது போல எனக்கு கூட வெளிச்சமாயிருக்குது ஆண்டவரே. இதோ நான் யாருடைய கண்ணுக்கும் மறைவாயிருந்தாலும் கூட என்னுடைய மனசாட்சிக்கு அது நல்லாவே தெரியும், எப்போ செஞ்சேன் என்ன செஞ்சேன் அதையெல்லாம் எப்படியெல்லாம் செஞ்சுருக்கிறேன் நல்லா தெரியும் ஆண்டவரே. இப்பொழுது உண்மையிலேயே நான் உணர்ந்து முன்னோக்கி வர ஆண்டவரே, நானாக வர ஆண்டவரே, அந்த பலவீனத்தோடு பாவத்தோடு இயலாமையோடு இதோ நொறுங்குண்ட உள்ளத்தோடு இதோ நான் உண்மை நோக்கி வர ஆண்டவரே, நீரனை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் பாடி உண்மையிலே ஒப்பு கொடுப்பான் புக்கிறீவில். இது வெறுமையாக ஏதோ ஒரு பாடல் அல்ல, மாறாக ஆண்டவர் உண்மையிலாகவே என்னை அவர் ஏற்றுக்கொள்கிறார், மன்னிக்கிறார், இனிமேலாவது நான் விழிப்போடு இருப்பேன், இனிமேலாவது நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபித்து இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம்.
நானாகவே வந்திருக்கிறேன், உன் பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன், நான் நானாகவே வந்திருக்கிறேன், உன் பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன், நீர் என்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. எல்லாரும் நானாகவே வந்திருக்கிறேன், உன் பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன், நீ என்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, உன் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. யோசப்பை போல் நான் ஒழுங்கில்லை, நோவை போல நான் நீதிமான் இல்லை, அபிரகாமை போல நான் விசுவாசி இல்லை, தானியலை போல நான் உமை வேண்டவில்லை, ஜபிக்கவில்லை, நானாக வந்திருக்கிறேன் ஆண்டவரே, என் பலவீனங்களோடு கூட வந்திருக்கிறேன், என் இயலாமையை கூட வந்திருக்கிறேன், என் பாவத்தோடு கூட வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து உண்மையிலேயே மனசார ஒப்பு கொடுத்து நம்ம அந்த வரிகளை உணர்ந்து பாடுவோம். யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, பாடுவாங்களோ. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, அபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, அபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லை, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே, நான் நானாக தானாக வந்திருக்கிறேன், நான் நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன், நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, உம் ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்வீரா. மார்த்தா, மார்த்தா பலவற்றை குறித்து கவலைப்பட்டு கலங்குறாயம்மா என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாலும் கூட ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தா நீ நம்பினால் நம் கடவுளுடைய மகிமை காண்பாய், நம்பினால் விசுவசித்தால் கடவுளுடைய மகிமையை கண்டாள் அவள். அதே போன்று மரியா தாய் மரியாளை பார்க்குறோம், அவரை போல நேசித்தவர் ஆண்டவர் யாரும் இல்லை, அல்லது மார்த்தாவின் சகோதரி ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். அதே போன்று எஸ்தர் ஆண்டவருக்காக எவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய துணிந்து நிற்கிறார். எலிசபெத் அம்மாளுடைய நற்குணங்கள் நமக்கு இல்லை, ஆகவே வீணாகி இருக்கிறோம், பாழாக இருக்கிறோம், அந்த உண்மையான உப்பு கொடுத்து நாம் பாடி நம்மை உப்பு கொடுப்போம். மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே, மேடம் எல்லாரும் மார்த்தாவை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே, எஸ்தர் போல் எதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே, எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே, நான் வீணாகி பாழாகி வந்திருக்கிறேன், நான் நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன், நீ என்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, உம் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. மண்டிட்டு உப்பு கொடுப்பான் போக்கிறேன் உங்களை.
ஆண்டவரே மீண்டும் சொல்லுவோம், ஆண்டவரே இதோ நான் நானாகவே வந்திருக்கிறேன். ஆண்டவரே என்ன மனுஷனா படைச்சிங்க, நன்றி இயேசுவே. ஒரு மகனா மகளா படைச்சிங்க, நன்றி இயேசுவே. இதோ என் பெற்றோருக்கு அருமையான குழந்தையாய் கொடுத்து மகிழ்ச்சி படுத்துனீங்க, நன்றி இயேசுவே. எனக்குன்னு ஒரு வாழ்வின் காரியத்தை கொடுத்துருக்குறீங்க, நான் இப்படி தான் வாழணும்னு சொல்லி நெறிமுறையை கொடுத்தீங்க. உம்மை அறிந்து கொள்வதற்கும் உம்மை தேர்ந்து கொள்வதற்கும் உம்மோடு உறவாடுவதற்கும் உம்மை உண்டு நான் ரசித்து ருசித்து மகிழ்ந்து வாழ்வதற்கு கூட எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கேன், நன்றி இயேசுவே. என் வாழ்க்கையில் எத்தனை ஆசீர்வாதங்களை அடுக்கடுக்காக நீங்கள் கொடுத்து இருக்கிறீங்க ஆண்டவரே, நன்றி இயேசுவே. பல நேரங்களில் கசப்புகள் தெரியுது, வேதனை தெரியுது, விரக்தி தெரியுது, என் வாழ்க்கையில் எப்படி தோல்விகள் எனக்கு கண்முனை தெரியுது. ஆனால் நீ செஞ்ச இரக்கமான செயல்கள், நீ செஞ்ச அதிசயமான செயல்கள், நீ செஞ்ச நன்மையான காரியங்கள் எல்லாம் மனசுக்கு வராமே போயிடுது ஆண்டவர். என் மனசுக்குள்ளே அது இல்லாமலே போயிடுது ஆண்டவர். இதோ இந்த நேரத்தில் எப்போ கொடுக்குறேன் இயேசுவே, நான் விரும்பி தானாக விரும்பி இதோ உம்முடைய பிரசன்னத்திலே மண்டியிட்டு இருக்கிறேன் ஆண்டவர். இதோ என் கண்ணீரை பார்த்து, என் உள்ளத்தின் குமுறலை பார்த்து, என் உள்ளத்தினுடைய அழுகையை பார்த்து ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இனிமேலாவது நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் வீணாக்காத படிக்க, நீ கொடுக்கிற நன்மைகளை வீணாக்காத படிக்க ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் ஆண்டவர், என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே, என்னுடைய வல்லமையால் நிரப்பும் இயேசுவே. வைராக்கியத்தோடு ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழும்படியான உள்ளத்தை தாரும் இயேசுவே, திட மனசு தாருங்க இயேசுவே. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, நம்மளை எப்பொழுதும் இழக்காத படிக்க, என் ஆண்டவரை இழக்காத படிக்க நான் பற்றிக்கொள்ளும்படியாக, எப்பேற்பட்ட நெருக்கடியிலும் ஆண்டவரை நான் உறுதியாய் பற்றிக்கொள்ளும்படியாக ஆண்டவரே எனக்கு வல்லமையை தாருங்க. ஆண்டவர் வல்லமையினாய் சோர்ந்து போகிறேன், உண்மை விட்டு விட்டு கைவிட்டு விடுகிறேன் ஆண்டவரே. நீ எவ்வளவுதான் இருக்கமா என்னை பற்றி கொண்டிருந்தாலும், என்னை இருக என்னை பற்றி உன்னுடைய கரம் பற்றி கொண்டிருந்தாலும், நான் உன்னை உதறி தள்ளிவிட்டு போகிறவனாய் நான் என் பிடியை லேசாக லேசாக அதை உம்மிடமிருந்து விளக்கிக் கொள்கிற ஒரு மகனாக இருக்கிறேன். அவ்வளோ பலவீனம், அவ்வளோ பலவீனம், அவ்வளோ பாவ காரியங்கள் எனக்குள்ளே இருக்கிறது ஆண்டவர். இதோ இந்த நேரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவே, ஒப்பு கொடுக்குறேன். தாவீது அரசன் பாடியது போல, ஆண்டவரே தாழ்வுற்று நொறுங்கிய உள்ளத்தை நீ புறக்கணிப்பதில்லையே, புறக்கணிப்பதில்லையே ஆண்டவரே. இதோ நான் அப்படியான உள்ளத்தோடு ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஆசீர்வதியும் ஆண்டவர், என்னை பாவ கழுவி கரைகளை கழுவி சுத்தமாக சுத்திகரியும் ஆண்டவர். உம்முடைய மகனாய் மகளாய் நீ கொடுக்கிற ஆசீர்வாதங்களை கொண்டு நான் சாட்சியாய் வாழும்படியாக, நீ வருவரை நீ வருகிற காலம் வரை நான் எதிர்பார்த்து காத்திருக்கிற விழிப்போடு காத்து ஜெபித்து கொண்டிருக்கிற, நீ வருகிற பொழுது விழிப்போடு இருக்கிற ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு மகனாய் மகளாய் நான் இருக்கும்படியாக ஆண்டவரே, நீ வல்லப்படுத்தும்படி ஆஸ்வதிக்கும்படியாக என்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், நீ ஆஸ்வதியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே முழுமையாக நம்மை ஒப்புக் கொடுப்பான் போக்குறீர்களே. அவனுடைய ஆசிரியனை முழுமையாய் பெற்றுக்கொள்ளும்படியாக மாண்புகிதம் பாடி அவனுடைய ஆசிரியை நாம் பெற்றுக்கொள்வோம். மாந்துயருவருட்சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம், பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதழை அறிய இயலா, குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும்
சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள் மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. அவர் உருவத்தில் உதித்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உபகை உண்டு. அவர் உருவத்தில் உதித்தெழும் உயிரதனால் இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள் மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுவேன்.